வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுனிதா வந்து ஒரு ரூலுக்கு வந்து ஒத்து போகாமல் இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதில் என்ன பிரச்சனைகள் நடந்தது, அதுக்கு சொல்யூஷன் என்ன கிடைச்சது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மூணு ரூல் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ரெண்டாவது ரூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்லேருந்து யார் யார் குக்கிங்க்கு வரணும் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணும் ஃபார் ஒன் வீக், நாட் ஒன் டே, ஒன் வீக்குக்கு வந்து யார் சமைக்க போகிறாங்க அப்படின்றத பாய்ஸ் தான் சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ரூல். ஸோ அந்த ரூல் வந்ததுக்கப்புறம் சுனிதா வந்து எப்படி ஒரு வாரத்துக்கு எப்படி ஒருத்தரே சமைக்கிறது, அந்த தென் சமைக்க தெரியாதவங்க வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமைக்க தெரியாது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து தர்ஷா உள்ளே வந்திருக்காங்கல்ல பாய்ஸ் டீமுக்கு, அவங்கள கூட்டிகிட்டு வந்து உள்ளே போயிட்டு யார் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. லைக் ஜாக்லின் சமைக்க மாட்டா, சமைக்க தெரியாது அந்தளவுக்கு, அதே மாதிரி சுனிதாவுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் சாச்சனாக்கு தெரியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் தான் வந்து சூஸ் பண்ணணும் யார் யார் வந்து சமைக்க வராங்கன்ட்டு. ஸோ அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா, த்ரூ அவுட் த வீக் சுனிதா அண்ட் தென் ஜாக்லின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா சுனிதாவும் வந்து எப்படி நான் ஒன் வீக்குக்கு வந்து நான் மூணு வேலையும் வந்து சமைச்சிட்டேன் அப்படின்னா இங்கேயும் நான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல, அண்ட் தென் டாஸ்க் ஏதாவது வந்துச்சுனாலும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, மூணு வேலையும் சமையல் செய்யணும் அது எப்படி பாசிபிள், ஏதாவது கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு. உடனே ஆனந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கில் வந்து ரூல் புக்கில் வந்து எத்தனை பேருன்னு சொல்லலைல்ல, அதனால் இன்னொருத்தர் மூணு பேராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பிக் பாஸ் கிட்டே கேப்டன் வந்து கேட்குறாரு. கேப்டனுக்கு வந்து பிக் பாஸ் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அந்த ரூல் புக்கில் இருக்கிறதா ரூல், அது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்றது கேப்டன் பொறுப்பு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஸோ கேப்டனும் வந்து டூ மெம்பர் தான் சொன்னோடனே இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க கேர்ள்ஸ் டீம் அந்த சுனிதாலாம். உடனே வந்து சரி ஓகே, த்ரீ மெம்பர்ஸ்க்கு வந்து நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லவே பாய்ஸ் டீம் வந்து அகைன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று ஜாக்லின், ரெண்டு சுனிதா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா. ஸோ மூணு பேருக்கும் அந்த அளவுக்கு சமையல் தெரியாதுன்ற பட்சத்தில் ஸோ சாச்சனாவும் உள்ள வராங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் கேக்குறாங்க பாய்ஸ் டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணு பேர் நாங்கள் அலோவ் பண்ணுறோம், ஜாக்லின், சுனிதா, அண்ட் தென் இன்னொருத்தவங்க வந்து ஷஃபுல்டாக இருப்பாங்க. லைக் ரெண்டு பேர் தான் சமைக்கணும், ஒருத்தருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை ஏதாவது வேலை இருக்குது அப்படின்றப்ப அவங்க வெளியே போயிடணும், இன்னொருத்தவங்க வரணும். ஸோ இந்த மாதிரி மூணு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைக்கணும், அந்த அதில் ரெண்டு பேர் தான் உள்ளே இருக்கணும், ஒருத்தர் வந்து சுழற்சி முறையில் யூஸ் பண்ணப்படுவார்கள் அப்படின்றத சொன்னாங்க. உடனே வந்து சுனிதா ஓகே அட்லீஸ்ட் இன்னொருத்தர் இருக்காங்கல்ல நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது தேவைன்னா நம்மளுக்கு வெளியே போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. ஸோ மூணு பேருக்கும் அந்தளவுக்கு சமைக்க வராதுன்றப்ப ஏதாவது பிரச்சனைகள் வருமானு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டில் ஏதாவது பிரச்சனை வரலாம் அவங்க டீமுக்குள்ளே. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் காய்ஸ், பாய்.